விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. வாழ்க வளமுடன். இன்றைய பொழுது இனிதாக அமையட்டும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்த தலம் சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய தலங்களில் ஒன்று. திருநான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம். 32 திருத்தங்கள் கொண்ட திருத்தலம். 7 சே சுரங்கள் இசைக்கும் தூண்கள் கொண்ட தலம். சுமார் 450 டன் எடை கொண்ட மிகப்பெரிய தேர். இத்தனை சிறப்பு மிக்க தலத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இது இனியவை 1000. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தென்னகத்தை காக்கும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் ஆலயமானது தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவ ஆலயமாகும். இது பாண்டிய மன்னர்களால் கிபி 700 ஆண்டுல கட்டப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தனித்தனியே கட்டப்பட்ட 2 கோவில்களை உள்ளடக்கிய பிரம்மாண்டமான கோவில் இதுதான். 2 கோவில்களில் 17 நூற்றாண்டில் கட்டப்பட்ட சங்கிலி மண்டபம் என்னும் மண்டபத்தினால் இணைக்கப்பட்டிருக்கு. இக்கோவிலின் கோபுரங்களும் 17 நூற்றாண்டில் கட்டப்பட்டவையாகும். புராணங்களின்படி சிவபெருமான் தமது தாண்டவ நடனத்தை ஆடிய பல்வேறு தலங்களில் நெல்லையும் ஒன்றாகும். இதனால் பரதநாட்டியம் போன்ற பழமையான நடன கலைகளுக்கும் இதர கலைகளுக்கும் முக்கியமான இடமாக திருநெல்வேலி கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட இடத்தில் வீற்றிருக்கும் தெய்வமான சிவபெருமான் பார்வதியுடன் நெல்லையப்பராக காட்சி தராரு. தமிழ்நாட்டின் முக்கியமான 5 அம்பலங்களில் 2 அம்பலங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளன. அவற்றில் ஸ்ரீ நெல்லையப்பர் காந்திமதி ஆலயம் தாமிர அம்பலமாகவும், ஸ்ரீ குற்றாலநாதர் ஆலயம் சித்திர அம்பலமாகவும் உள்ளன. மேலும் புராணங்களிலும் கோவில் கல்வெட்டுகளிலும் இத்தலமானது தென்காஞ்சி, சிவபுரம், திருமூர்த்திபுரம், பிரம்மபுரம், வேணுவனம், நெல்லூர், தாருகாவனம் போன்ற பல்வேறு சிறப்பு பெயர்களால அழைக்கப்படுது. இருப்பினும் தற்போது அழைக்கப்படும் திருநெல்வேலி என்ற பெயருக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு தொன்மையான கதை இருக்கு. இது காலங்காலமா வாய் வழியா சொல்லப்பட்டு மக்களால் நம்பப்படுறதா இருக்கும். நெல்லையில வேத சர்மா என்னும் ஒரு சிவ பக்தர் ஒருவர் வறுமையில இருந்தாலும் வீடு வீடா போய் நெல் சேகரிச்சு சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்வாரு. ஒரு நாள் அப்படி நெல்ல காய போட்டுட்டு குளிக்க போயிருக்காரு. திடீரென பேய் மலை கொட்டியிருக்கு. நெல் நனைஞ்சு போயிருமேன்னு ஓடி வந்திருக்காரு. அங்க அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்திருக்கு. மற்ற இடங்கள் எல்லாம் பேய் மலை கொட்ட, நெல் காயப்போட்ட இடம் மட்டும் வெயிலாக இருந்திருக்கு. சிவபெருமானின் சக்தியை நினைச்சு ரொம்பவே வியந்து போயிருக்காரு. நெல்லை வேலி போல் காத்ததுனால இறைவனுக்கு நெல் வேலிநாதர் என்றும் தலத்திற்கு நெல்வேலி என்றும் அழைத்தனர். இதுவே தற்போது திருநெல்வேலி என்று அழைக்கப்படுது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்த கோயிலாக நெல்லையப்பர் கோயில் விளங்குது. இக்கோவிலின் தேர் தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய தேர் என்ற பெருமைக்குரியது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் திருநான சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். பொதுவாக சிவன் கோவிலில் இல்லாத சில சிறப்புகள் இந்த கோயில இருக்கும். நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மனுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இத்திருத்தலத்துல உள்ள இறைவன் நெல்லையப்பர், சுவாமி வேணுநாதர், நெல்வேலிநாதர், சாலிவாடிசர் என்று அழைக்கப்படுறாரு. முன்பொரு காலத்துல ராமகுணர் என்பவரு அரண்மனைக்கு பால் ஊற்றிட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் அவர் போய்கிட்டு இருக்கும் போது வழியில இருந்த கல்லு ஒண்ணு அவன் காலை எடறி விட்டு பானையில இருந்த பால் முழுசும் அந்த கல்லு மேல கொட்டியிருக்கு. இந்த நிகழ்வு தொடர்ந்து 4-5 நாட்களா நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால பயந்து போன ராமகுணர் உடனே மன்னன்ட்ட போய் முறையிட்டு இருக்காரு. இதை கேட்ட மன்னர் வீரர்களை அழைச்சுக்கிட்டு அந்த இடத்திற்கு போயிருக்காரு. வீரர்கள் அந்த கல்ல அங்கிருந்து அகற்றுறதுக்காக கோடாரி கொண்டு வெட்டியிருக்காங்க. அப்போது அந்த கல்லுல இருந்து ரத்தம் பீறிட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அனைவருமே என்ன செய்யணும் தெரியாம அரண்டு போய் நிற்க வானத்துல இருந்து ஒரு அசரறி கேட்டிருக்கு. அதன்படி அந்த கல்ல தோண்ட தலையின் இடப்பக்கம் வெட்டுக்காயத்தோட சிவலிங்கம் வெளிப்பட்டிருக்கு. சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை மூலவராக கொண்ட இப்புனித தலம் உருவாயிருக்கு. நெல்லையப்பருக்கு வேண்ட வளர்ந்த நாதர் என்ற பெயரும் உண்டு. இந்த லிங்கத்தின் மத்தியில அம்பிக்கையின் உருவம் தெரியும். இங்கு காட்சி தரும் விநாயகர் முக்குருணி விநாயகர் என்ற பெயரோட அழைக்கப்படுறாரு. மற்ற கோயில்களை உள்ளது போல இல்லாம வலது கையில் மோதகமும் இடது கையில தந்தம் வைத்திருக்கிறது இந்த கோயில் விநாயகரோட சிறப்பு. பொதுவாக நவகிரக சன்னதிகளில் புதன் பகவான் கிழக்கு நோக்கி இருப்பார். ஆனா நெல்லையப்பர் கோயில அவர் வடக்கு நோக்கி காணப்படுறாரு. இது மிக அரிய காட்சியாகும். இத்தலத்தில் உள்ள அம்பாள் காந்திமதி அம்மை, வடிவுடைய அம்மை, திருக்காம கோட்டமுடிய நாச்சியார் என்ற பெயர்களால அழைக்கப்படுறாங்க. நெல்லையப்பர் ஆலயம் சுமார் 14 ஏக்கர்ல தெற்கு வடக்காக 756 அடி நீளத்திலும், மேற்கு கிழக்காக 378 அடி நீளத்திலும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவன் கோயிலா அமைஞ்சிருக்கு. நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கு மேலாக ஒரு அழகான வெள்ளை நிற நந்தியை பார்க்க முடியும்.
இந்த கோயில் உள்ள சுரதேவர் சந்நிதி மிகவுமே சிறப்புடையது. மூன்று தலைகள், மூன்று கால்கள், மூன்று கைகளுடன் மும்மூர்த்தி கையில் தண்டம் மணி சூலத்துடன் காட்சி தர்றாரு. எவருக்கேனும் சுரம் இருப்பின் இம்மூர்த்திக்கு மிளகு அரைத்து சார்த்தி வெந்நீரில் அபிஷேகம் செய்தால் தீருன்றது நம்பிக்கை. அடுத்து உள்ள கொடிமரத்தை சுற்றிவிட்டு உள்ளே சென்றால் மூலவரை பார்க்க முடியும். மூலவரை காண்பதற்கு முன் சுமார் 9 அடி உயரம் உள்ள மிகப்பெரிய விநாயகரை தரிசிக்கலாம். மூலவரை சுற்றி 3 பிரகாரங்கள் இருக்குது. முதல் பிரகாரத்துல எல்லா கோயில்களும் போல கோஷ்டமூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை ஆகியோரும் மற்றும் சண்டிகேஸ்வரர், மகிஷாசுர மர்த்தினி, பைரவர் ஆகியோரை நாம காண முடியும். கோவிந்த பெருமாள் சந்நிதியும் சிவனுக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கு. 2வது பிரகாரம் சற்று பெருசா இருக்கு. ஆரம்பத்திலேயே 7 இசை சுரங்கள் இசைக்கும் தூண்கள் உள்ளன. இவற்றை தட்டி பார்த்தால் சுரங்களின் ஒளி கேட்கும். இந்த பிரகாரத்தில் தான் தாமிர சபை இருக்கு. 63 நாயன்மார்களின் சிலைகள், அஷ்டலட்சுமி, சனீஸ்வரர், சகஸ்ரலிங்கம் ஆகிய சிலைகளும் இருக்குது. 3வது பிரகாரம் மிகவும் பெரியதா அகலமா அமைஞ்சிருக்கு. இப்பிரகாரத்திலிருந்து அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சந்நிதி செல்ல வழி இருக்கு. 3வது பிரகாரத்துல முருகப்பெருமானுக்கு தனியா பெரிய சந்நிதி இருக்கு. ஒரே கல்லில் 6 முகமும் 12 கரங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருபுறமும் வள்ளி தேவானையுடன் ஆறுமுக நாயனார் என்னும் திருநாமத்துடன் தெற்கு நோக்கி எழுந்து அருளி இருக்கிறாரு. நடராஜர் நடனமாடிய பஞ்ச சபைகளுள் இத்தனம் தாமிர சபையாகும். இந்த சபை தனியாக இருக்குது. இங்குள்ள நடராஜர் தாமிர சபாபதி என்று அழைக்கப்படுறாரு. சபைக்கு மேலே தாமிர தகடு வேயப்பட்டிருக்கு. இச்சபையின் உள்ளே ருத்ர, விஷ்ணு, வேதங்கள், ரிஷிகளின் உருவங்கள் இருக்கிறது. கீழே மரத்திலும் மேலே தாமிரத்தாலும் ஆக்கப்பட்டு 7 அடுக்குகளை கொண்டு திகழும் இச்சபை சித்திர வேலைபாடுகளுடன் அருமையாக திகழ்கிறது. பின்னால் உள்ள நடராஜர் சிலாரூபத்தில் சந்தன சபாபதி என்று அழைக்கப்படுறாரு. திருக்கல்யாணம், நவராத்திரி, ஆருத்ர தரிசனம் போன்ற சிறப்பான விழா நாட்களில் இக்கோவிலின் தரிசனம் செய்வது இனிமையான அனுபவமா இருக்கும். நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில ஆண்டுதோறும் ஆணி பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையா நடைபெறுது. 515 ஆண்டுகளாக, அதாவது 1505 முதல் நெல்லையில் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. சுமார் 450 டன் எடை கொண்டது இந்த தேர். இந்த தேரின் அச்சு லண்டனில் ஆங்கிலேயர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கு. முற்றிலும் மனித சக்தியால் மட்டுமே இழுக்கப்படும் இந்தியாவின் மிகப்பெரிய தேராகும். இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் 1000 மக்கள் பங்கேற்கிறாங்க. இது தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய தேராகும். மற்ற கோவில்களைப் போல மார்கழி மாதம் விடியற்காலையில் இவ்வாலயம் திறக்கிறது கிடையாது. மாற்றாக கார்த்திகை மாதத்தில் காலை 4 கோயில் தரிசனத்திற்காக திறக்கப்படுது. இத்தலத்தில் உள்ள பொல்லாப்பிள்ளையார் சன்னிதியில் 12 துளைகள் கொண்ட கல் ஜன்னல் ஒன்று இருக்குது. இவரிடம் வேண்டிக் கொண்டு குழந்தை பேரு பெற்றவங்க குழந்தைய ஜன்னல் வழியா கொடுத்து வாங்கி வித்தியாசமான நேத்துக்கடன் செலுத்துறாங்க. கல்விக்கு அதிபதியான புதன் குபேர திசையான வடக்கு நோக்கி இருக்கிறாரு. இதனால இங்கு வந்து புதனை வணங்கி சென்றால் படித்தவர்களுக்கு செல்வாக்கு மிக்க வேலை கிடைக்கும். நல்ல தொழில் தொடங்கி முன்னேற்றமும் காண முடியும். புதன் தோஷம் இருப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டா பாதிப்பு குறையும். கணவன் மனைவி அந்நியோன்யம் அதிகரிக்க இங்கு தம்பதிகள் அதிக அளவில் வருகை தர்றாங்க.